அனைவருக்கும் வணக்கம். நாம் எந்த நாட்டில் வசிக்கிறோம்பா? நாம் வசிக்கக்கூடியது இந்திய திருநாடு. வெரி குட். அப்போ நம்ம நாட்டுக்கு ஏதாவது மதம் இருக்குதா? நம்ம நாட்டுக்கு எந்த மதமும் பின்பற்றுவது இல்லை. அப்போ இந்திய நாடு நமது அரசியலமைப்பு சட்டத்துப்படி எந்த சமயத்தையும் பின்பற்றுவது இல்லை. அதனால் சமய சார்பற்ற நாடு என்று சொல்லப்படுகிறது. அப்போ சமயம் சார்பற்று அப்படின்னா எந்த சமயத்தையும் சாராது என்று அர்த்தம். நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு, ஆமாம், சமய சார்பற்ற நாடு, அதை பற்றி புரிந்து கொள்ளுதல். அதாவது சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் செகுலரிசம் அப்படின்னு என்று சொல்வார்கள். என்ன சொல்வாங்க? செகுலரிசம் சொல்லுவாங்க. சமய சார்பின் நோக்கம் என்ன? சமய சார்பின்மையை எவ்வாறு புரிந்து கொள்ளுதல்? சமய சார்பின்மையின் முக்கியத்துவம் என்ன? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள சமய சார்பின்மையின் அடிப்படை உரிமைகள். அப்போ கல்வி சார்ந்த சமய சார்பின்மை எவ்வாறு புரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல், இதெல்லாம் பற்றி நம்ம என்ன செய்யறோம் இன்றைக்கு என்ன செய்கிறோம் பார்க்க போகிறோம். இப்போ இந்திய நாடு சொல்லிட்டோம். இந்திய நாட்டில் என்னென்ன மதங்கள்லாம் தோன்றுச்சு தெரியுமா? ஆ சொல்லுங்க. ஆ எத்தனை மதம்? ஐந்து. இல்லை இல்லை, நான்கு மதம். இந்தியாவில் தோன்றிய நான்கு மதங்கள் எதெல்லாம்னா இந்து, அதுக்கப்புறம் சொல்லுங்க, ஆ பௌத்தம், ஆ சமணம், அப்புறம் சீக்கியம். இந்த நான்கு மதங்களும் இந்தியாவில் தோன்றிய மதங்களாகும். இந்த சமய சார்பினியை பற்றி முன்னாள் பாரத பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்று ஒரு கூற்றை சொல்றார். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கிறது. இது பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் கூற்று ஆகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்து, சமணம், பௌத்தம்னாலும் சரி, புத்தம்னாலும் சரி, சீக்கியம் ஆகிய நான்கு பெரு சமயங்களுடைய பிறப்பிடம், அதாவது தோன்றிய இடமே இங்கே தான். இப்போ நம்மளுடைய ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா செகுலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ செகுலர் ஸ்டேட் அப்படின்றால் சமய சார்பற்ற நாடு. இப்போ சமய சார்பின்மையின் நோக்கமானது சமய நம்பிக்கையை கொண்டவர்களும் மற்ற எந்த சமயத்தை சாராதவர்களும் அமைதியுடன் இணக்கமாக வாழ்வதற்கான சமூகத்தை சமய சார்பின்மை என்று சொல்கிறோம். இந்த சமய சார்பின்மை என்ற சொல் எதிலிருந்து எடுக்கப்பட்டது என்றால் லத்தீன் சொல் என்று எடுக்கப்பட்டது. அந்த செகுலம் என்ற வார்த்தையிலிருந்து இந்த சமய சார்பற்ற செகுலம், செகுலம் என்றால் அட் த ஏஜ். இதை முதல் முதல்ல வடிவமைத்தவர் யார் அப்படின்னா ஆங்கிலேய பத்திரிகையான ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல் யோக் என்பவர் செகுலரிசம் என்ற வார்த்தையை என்ன செய்தார், உருவாக்கினார். இந்த சமய சார்பற்ற அப்படிங்கப்பனா நவீன இந்தியாவின் சிற்பி, நம் நாட்டின் முன்னோடிகள் திரு ராஜாராம் மோகன் ராய், சர் சையத் அகமது கான், ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா காந்தி அவர்கள் மற்றும் பல்வேறு தலைவர்கள் சமய சார்பின்மையை பற்றி கூறியுள்ளார்கள். அப்போ சமய சார்பின்மை எதனை குறிக்கிறது? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சமய சார்பின்மை என்பது பிற மதங்கள் மீது, அதாவது கிறிஸ்தவ மதம் மீதோ, முஸ்லீம் மதம் மீதோ, பௌத்த மதம் மீதோ, அந்த நண்பர்கள் மீது அவங்களுடைய ஒரு சகிப்புத்தன்மை. அந்த சகிப்புத்தன்மைன்னா ஆங்கிலத்தில் டாலரன்ஸ் சொல்லுவாங்க. அந்த அணுகுமுறை வந்து என்ன செய்யணும், எல்லாமே நம்பிக்கையோடு என்ன செய்யணும் இருக்க வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த அந்த மக்களுடைய சார்ந்த குடிமக்களுடைய அமைதியாகவும் இணக்கமாகவும் வாழ பழகி கொள்ள வேண்டும், மனப்பாங்கு வேணும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்திய திருநாடு எந்த சமயத்தையும் பின்பற்றுவதில்லை. அதாவது அரசாங்கமானது நடுநிலைமைத்தன்மையோடு மற்றும் சமத்துவ கொள்கையை என்ன செய்து கொண்டுள்ளது. இப்போ சமய சார்பின்மை என்பது பார்த்தோம்னா அரசையும் மதத்தையும் தனித்தனியாக பிரிக்கும் கோட்பாடாகும். இப்போ மதம் என்றால் என்ன? நம்ம சொன்ன மாதிரி இஸ்லாம், இந்து, கிறிஸ்துவம், பௌத்தம் இதெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம நாடு வந்து முன்னா மல்டி கல்ச்சர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க மதங்கள் இருக்குது. அப்போ மெஜாரிட்டி மைனாரிட்டி அப்படிங்கெல்லாம் இருக்குது. இப்போ அதை பார்த்தோன்னா அது அரசுக்கு வந்து தனித்தனியாக பிரிக்கக்கூடிய கோட்பாடு.
அப்போ ஒவ்வொரு குடிமகனும் நம்ம எல்லாரும் யாரு? சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்திய குடிமகன்கள். அப்போ நம்ம இந்திய குடிமகன்கள் அப்படின்னா நம்மளுக்கு எடுத்து பிளட் எடுக்க மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்கும்? மனசாட்சி. இந்த மனசாட்சி எப்படி இருக்கணும்? சுதந்திரமாகவும், அதோடு மட்டும் இல்லாமல் எப்படி இருக்கணும்? நம்பிக்கையாகவும், அதோடு என்னது பிற மதத்தை என்னது பரப்புதல், அந்த மதத்தை வந்து பரப்புதக்கூடியதாகவும் பின்பற்றுதலாகவும் சமயத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறை எல்லாமே எனது அந்த மக்களுக்கு இருக்கக்கூடியதாக நினைச்சினோம் இருக்கணும். இப்போ இந்த மதம் பார்த்து பார்த்துட்டு இருக்கோம், மதத்தின்பால் அதிக பற்று கொண்டவர்கள் அப்படின்னு எனது ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவங்க. இப்போ கடவுள் பக்தி இல்லாதவங்க அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாத்திகம் ஆத்திகம் சொல்லுவாங்க. கடவுள் மீது பற்று இருக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்க? ஆமாம், ஆத்திகம். கடவுள் மீது பற்று இல்லாதவர்களை அடுத்து நாத்திகம். அப்போ நாத்திகம்னா என்ன சொல்லியிருக்கோம்? கடவுள் அல்லது கடவுள்கள் மீது நம்பிக்கை ஏற்றிருத்தல். அப்போ கடவுள் நம்பி கடவுளே இல்லைன்னு சொல்லுவான். அவர் யார் சொல்வது? ராஷனலிஸ்ட்னு சொல்லக்கூடிய பௌத்தறிவாதி, தமிழ்நாட்டை சேர்ந்த தந்தை பெரியார் பகலவன். அப்போ கடவுள் மீது நம்பிக்கை ஆத்திகவாதி. அப்போ கடவுள் இருக்கார், கடவுள் எங்கெல்லாம் இருக்கான்னு கேட்டால் அவர்கிட்ட என்ன சொல்வார்? தூணிலையும் இருக்கார், துருமுறையும் இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவருடைய கொள்கை. அப்போ அரசுக்கு பார்த்தோன்னா நம்ம இந்திய திருநாட்டுக்கு நம்ம அரசு என்ன சொல்லுவோம்? செக்குலர் ஸ்டேட். செக்குலர் ஸ்டேட்னா என்ன? சமய சார்பற்ற, சமய சார்பின்மை. அப்போ சமய சார்பின்னா என்னது? அரசாங்கத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மதமோ சமயமோ எதுவுமே கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி எல்லா மதமும் ஒன்று. அது இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, எல்லா மதமும் ஒன்று. இப்போ இந்த சமய சார்பின்மையை பற்றி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நோக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் இந்த சமய சார்பின்மைக்கும் ஒரு நோக்கங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு சமயம் சார்ந்த குழு, அப்போ ஒரு சார்ந்த குழுனா ஒரு செட் ஆஃப் பீப்புள்னு வச்சுக்கோங்க, ஒரு மக்கள் மற்றொரு சமய குழுக்களின் மீது ஆதிக்கம் செல்ல டாமினேட் பண்ணக்கூடாது. ஏன் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது? சிலது பார்த்து அப்படின்னா கட்டாயமாக நினச்சிவாங்க மதம் மாற்றத்து என்று சொல்ல சொல்லுவாங்க. அது வந்து எழுதி தவிர்க்கப்பட வேண்டும். அதோடு இல்லாமல் ஒரு சமயத்தை சேர்ந்த சில உறுப்பினர்கள் அதே சமயத்தை, அதாவது சமயத்துக்குள்ளேயே டாமினேட் பண்ணுவான். அப்போ சில சமயங்களில் பார்த்தோம் அப்படின்னா சமூகத்தில் இன்னமும் இருக்குது. இந்த வர்ணாசிரம சிஸ்டர் படி பார்த்தோம் அப்படின்னா, வர்ணாசிரம கொள்கைப்படி பார்த்தோம் அப்படின்னா சில சமயத்தில் எனது சமயத்திலேயே ரெண்டு பிரிவாக பிரித்து வச்சுருக்காங்க. எப்படி? ஆமாம், உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி. அதுவும் என்ன செய்யக்கூடாது? அப்போ ஒரு சமயத்தை பிறரும் என்னது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, சமயத்திற்குள்ளேயும் என்ன செய்யக்கூடாது? ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. அப்போ சமயம் எப்படி இருக்கணும்? நம்மளுக்கு எனது நன்மையை செய்யாவிட்டாலும் தீமை செய்யாமல் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சமயம் நமக்கு என்னது பகைமையை போதிக்கவில்லை. நம்ம எல்லாரும் யாரு? அனைவரும் இந்தியர்கள். என்ன நமது வீடு? என்னது? இந்தியா. அப்ப நம்ம அனைவரும் இந்தியர்கள். நமது வீடு இந்தியா, நமது நாடு இந்தியா, நாம் அனைவரும் இந்தியர்கள். வி ஆர் ஆல் இந்தியன்ஸ். ஏன்னா நம்ம நேட்டிவ் வந்து இது நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம நாடு சொல்கிறோம், இந்தியான்னு சொல்கிறோம். அப்போ நேஷனாலிட்டின்னா நம்ம எல்லாரும் இந்தியா. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, இந்தோ கிறிஸ்துவரோ முஸ்லீமோ யாராக இருந்தாலும் சரி, நாம் இந்தியாவை பிறப்பிடமாக கொண்டவர், பூர்வீகமாக கொண்டவர்கள். இப்போ அதோடு மட்டும் இல்லாமல் இந்த அசோகர் வந்து பார்த்து அப்படின்னா இந்த சமய சார்பினையை பற்றி தன்னுடைய பாறை கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அனைத்து மத பிரிவினரும் எப்படி இருக்கணுமா? எல்லா மதத்து பிரிவினரும் சகிப்புத்தன்மையோடு என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ சகிப்புத்தன்மைனா ஒன்றை ஒன்று விட்டு கொடுத்துதல். அப்போ சகிப்புத்தன்மை மட்டும் இல்லாமல் அவங்க மீது என்ன செய்யணும்? அதிக அக்கறை காட்டப்பட வேண்டும். அப்போ இந்தியாவிலே பார்த்து அப்படின்னா இந்துசம் சொல்லியிருக்கான், இந்துசம், ஜெயினிசம், புத்திசம், செகுலரிசம், இஸ்லாம், கிறிஸ்டியன். இதில் பார்த்தோன்னா இந்த இந்துசத்தில் உள்ள ஐ, ஜெயினிசத்தில் உள்ள என், புத்திசத்தில் உள்ள டி, சீக்கியத்தில் உள்ள ஐ, இஸ்லாமத்தில் ஏ, கிறிஸ்டியானிட்டியில் உள்ள என், இதை எல்லாத்தையும் அந்த எழுத்து ஐ என் டி ஐ ஏ என் வச்சோம் அப்படின்னா இந்தியன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? வந்துடும். அப்போ சமய சார்பற்ற நாட்டினுடைய பண்புகள்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று சுதந்திர கோட்பாடு, ரெண்டாவது சமத்துவ கோட்பாடு, மூணாவது நடுநிலை கோட்பாடு. அப்போ சுதந்திரமாக கோட்பாடு என்றால் என்ன அப்படின்னா, எந்த சமயத்தையும் அரசு பின்பற்றவில்லை, மக்கள் பின்பற்றி கொள்ளலாம். அப்போ சமத்துவ கோட்பாடு என்றால் என்ன அப்படின்னா, அரசு எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கும் எனது முன்னுரிமை அளிக்காது. அப்போ நடுநிலை கோட்பாடு என்றால் என்ன அப்படின்னா, சமய விவகாரங்களில்
அரசு எந்த பக்கமும் சாராமல் நடுநிலையோடு என்ன செய்து காணப்படுகிறது. அதனாலதான் சமய சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லுவோம். சமய சார்பற்ற நாடு என்பது ஒரு நாடு எந்த ஒரு சமயத்தையும் அதிகாரப்பூர்வமாக ஊக்குவிக்காமல் ஒவ்வொரு சமயத்தையும் சமமாக நடத்தல், அதாவது எல்லா மதத்தையும். ஏன்னா சமய சார்பற்ற நாடுன்னு சொல்லிட்டோம். அப்போ சமய சார்பற்ற நாடுன்னு சொன்னோம்னா இந்து மதத்தையும் அப்படித்தான் நடத்தணும், கிறிஸ்துவத்தையும் அப்படித்தான் நடத்தணும், பௌத்தத்தையும் அப்படித்தான் நடத்தணும், எல்லாத்தையும் ஆளா ஈக்குவலா ட்ரீட் பண்ணுதாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கம் சமய சார்பற்ற எவருக்கும் தனிப்பட்ட முறையில் சலுகை அளிப்பதில்லை. அப்போ நாட்டில் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்து மதத்துக்கு அதிகமான சலுகையோ, அக்கோ குறைவாக உள்ள மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய முஸ்லீம் கிறிஸ்துவ மதத்துக்கு ஒரு சலுகையோ என்று எந்த சலுகையும் என்ன செய்து அளிக்கவில்லை. அதோடு மட்டும் இல்லாமல் அரசு அடிப்படை நம்பிக்கைகளை என்ன செய்து கொண்டிருக்கிறது. அப்போ சமய சார்பின் முக்கியத்துவம் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் அனைத்து சமயங்களையும் சமமாக நடத்த வேண்டும் என்பது அடிப்படையில் சமய சார்பின்மையின் கோட்பாடாக தோன்றியது. அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லா மக்களையும் ஒன்றாக பாவிக்க வேண்டும், அனைத்து விழாக்களையும் சமமாக என்ன செய்யணும், பாவிக்கப்பட வேண்டும். இதுதான் இந்திய அரசாங்கனுடைய கொள்கையாகும். முகலாய பேரரசர் அக்பர் மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினார். ஏன்னா அவர் சார்ந்த மதம் வந்து இஸ்லாம் மதம். ஆனால் அவர் புதிய ஒரு மதத்தை என்ன செய்யார், தோற்றுவித்தார். அந்த புதிய மதம் என்ன மதம், தீனிலாகி. தீனிலாகினா என்னது, தெய்வீக நம்பிக்கை. தெய்வீக நம்பிக்கை அப்படின்னா பிற மதத்தில் உள்ள கருத்துக்களை அந்த தீனிலாகில ஏற்படுத்தி அனைத்து மக்களும் சமய சகிப்புத்தன்மையோடு வாழுமாறு அவர் எடுத்துரைத்தார். இது யார் கூறியது, அக்பர் கூறியது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிரியாம்பிள் என்று சொல்லப்படக்கூடிய அரசியலமைப்பு முகவுரையில், நமது நாட்டின் அரசியலமைப்பின் முகவுரையில் என்ன கூறப்பட்டுள்ளது என்றால், சமய சார்பின்மை அனைவரும் ஒற்றுமையாகவும் சுதந்திரமாகவும் வாழுமாறு பின்பற்றப்படுகிறது. சமய சார்பற்ற என்ற சொல்லானது நமது அரசியலமைப்பு முகவுரையில் 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் குறிப்பிடவில்லை. அதாவது 1950 வடிவமைக்கப்பட்ட நமது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிரியாம்பிளில் இந்த சமய சார்பற்றை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதுக்கப்புறம் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றால், 1976 இந்திய அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட 42 சட்ட திருத்தத்தின் மூலமாக முகவரையில் சமய சார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்டுள்ளது. அப்போ அந்த சமய சார்பற்ற நாடு என்கும்போது பார்த்தோன்னா, நாட்டிற்கு என்று தனி சமயம் எதுவும் இல்லை, அதாவது இந்திய நாட்டுக்கு என்று எந்த தனி சமயமும் இல்லை. அப்போ என்ன செய்யணும், எந்த ஒரு சமயத்தையும் அரசாங்கம் ஏற்படுத்தலை, ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு சிறப்பு ஆதரவு, அதாவது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எதுவுமே அரசாங்கம் கொடுக்கல. அதாவது இந்தியாவில் வாழக்கூடிய வெளிநாட்டவர்கள் இந்தியாவில் வந்து ஃபாரினர்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், பார்த்துருக்கோம். எங்கெல்லாம் இருக்க, எல்லா நாட்டிலையும் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்க, பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் அமெரிக்கர்கள் இருக்காங்க. இப்போ எல்லா நாட்டு மக்களும், அதாவது வெளிநாட்டு மக்கள்கள், அப்போ வெளிநாட்டவருக்கு சமய சுதந்திரம் வழங்கப்படுகிறது. இது எப்போது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா, 1954 ஏற்படுத்தப்பட்டது. இப்போ இந்த சமய சார்பற்ற தன்மையை, அதாவது இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு என்பதை குறிப்பதற்காக ஹஜுரோவாவில் காணப்படும், எப்போ எத்தனை நூற்றாண்டு, 19 சார்ந்த இந்த இந்து கோயில். அப்போ இந்து கோயில்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இந்து மதத்தை உள்ள பிரதிபலிப்பதற்காக இருக்கும். அப்போ கிறிஸ்தவ மதம்னா அப்படி இருக்கும். அப்போ ஒவ்வொரு மதமும் அவங்களுடைய கொள்கைகளை பிரதிபலிப்பதாக இருக்கும். ஆனால் இந்த கஜுரோவாவில் காணப்படக்கூடிய 19 சார்ந்த இந்த கோயிலில் வழக்கமான இந்த கோபுரம் சொல்லும்ல, சிகரம், சிவகரத்துக்கு பதிலாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இந்து பாணியிலான கோபுரம். பொதுவாக நம்ம கோயிலில் பார்த்தோன்னா 7 அடுக்கு 9 அடுக்கு இப்படி கோபுரம் இருக்கும். அதே மாதிரி எப்படி இருக்குன்னா, இந்த சமண விதானம்னு சொல்லக்கூடிய சமண மதத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்தூபி இருக்கும். அப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக இருக்குது. எங்கே இந்த கஜுராவில் காணப்படக்கூடியது, அப்போ இந்த அந்த கோபுரம் காணப்படுகிறது, அப்புறம் அந்த விதானம் காணப்படுகிறது, அதுக்கப்புறம் புத்த மதத்துடைய ஸ்தூபி, அந்த தூண் சொல்லக்கூடிய அதுவும் நினைச்சது காணப்படுறது. அடுத்தபடி இந்த இஸ்லாம் மதத்தில் கூடிய என்ன சொல்லுவாங்க, டூம், அதாவது தமிழ் என்ன சொல்லுவாங்க, குவி மாடம் சொல்லுவாங்க. அந்த கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்களா எப்படி இருக்கும், டூம் சொல்லக்கூட பெரிய கோபுரம் இருக்கும்ல, கூர்மையான கோபுரம். இது எல்லாமே நினைச்சது கொண்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கஜுரோகா கோயிலில் மட்டும்
எனது இந்து மதம் இருக்கு, சமண மதம் சார்ந்திருக்கு, புத்த மதம் சார்ந்திருக்கு, இஸ்லாம் மதம் சார்ந்திருக்கு. அப்போ எல்லா மதத்தையும் சேர்ந்த கலவைதான் இருக்குது. அதனால தான் இந்த கஜுரோகா சின்னம் வந்து இந்தியாவில் காணப்படக்கூடியது. இதில் வந்து எனது சமய சார்பற்ற தன்னை விளக்கக்கூடியதாக எனது அந்த கோபுரங்கள் அந்த இது அமைக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிரியாமல்னு சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்புல உள்ள தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா, இப்போ இந்திய அரசுக்குன்னு சொல்லி ஒரு சமயத்தால் தன்னை அடையாளம் காணாது, அதாவது குறிப்பிட்ட மதம் என்று கிடையாது. அது பிற சமயத்தால் கட்டுப்படுத்தவும் முடியாது, கட்டுப்படுத்தப்படாதவும் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் அவர் விருப்பத்துக்கு ஏற்பாக எந்த ஒரு சமயத்தையும் பின்பற்ற உரிமை உண்டு. அப்போ நான் வந்து ஒரு சமயத்திலேருந்து வேறொரு சமயத்தை தழுவலாம், அது என்னுடைய உரிமை, அதை யாரும் நினைச்சு தடுக்க முடியாது. அதனால தான் சொல்லியிருக்கு இந்த அரசியமைப்பில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒவ்வொருவரும் அவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சமயத்தை நினைச்சலாம் தழுவலாம். அதுக்கப்புறம் எந்த ஒரு நபருக்கும் அவர் சமய நம்பிக்கை காரணமாக அரசு எவ்வித பாகுபாடும் காட்டாது. அப்போ நம்ம சில சமயத்தில் சமூகத்தில் ஒரு கஸ்டம்ஸ் இருக்கும், கஸ்டம்ஸ்னால் பழக்க வழக்கம், அது அரசோட சார்ந்ததாக இருக்குது. ஏற்கனவே நம்ம நாடு என்ன சொல்லியிருக்கோம், சமய சார்பற்ற நாடுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதெல்லாம் எது வழிவகுக்குது அப்படின்னா, இந்தியா மக்களிடையே எதை உருவாக்குவதற்கு, சகோதரத்துவத்தை உருவாக்குவதற்கு. அதோடு மட்டும் இல்லாமல் தனி மனித மாண்பிற்கும் ஒற்றுமைக்கும் இந்திய திருநாட்டுக்கு ஒருமைப்பாட்டுக்கும் எனது உறுதியளிக்கிறது. எது நம்மளுடைய அரசியலமைப்பு. இந்த படத்தை பாருங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிள் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு முகவுரை. இதுதான் இதில் தான் நம்ம சொல்லியிருக்கோம், என்ன சொல்லியிருக்கோம், 1976 42 சட்ட திருத்தப்படி எனது சமய சார்பற்ற இந்த சொல் எனது சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த அரசியலமைப்பு பிரிவுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு பிரிவு இருக்கு, ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொன்றே குறிப்பிடுகிறது. இதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா பிரிவு 15. இந்த பிரிவு 15 என்ன சொல்லுது அப்படின்னா, சமயம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றை எனது இதன் அடிப்படையில், அதாவது சமயத்தின் அடிப்படையிலோ, இனத்தின் அடிப்படையிலோ, ஜாதியின் அடிப்படையிலோ, பாலினத்தின் அடிப்படையிலோ, பிறப்பிடத்தின் அடிப்படையிலோ பாகுபடுத்துவதை அரசாங்கம் ஊக்குவிப்பது இல்லை. அதே மாதிரி பிரிவு 16 படி பொது வேலை வாய்ப்பில் சமமான வாய்ப்பு அளித்தல். எங்கே அப்படின்னா, வேலை வாய்ப்பில், அதாவது டிஎன்பிஎஸ்சினாலும் சரி, யூபிஎஸ்சினாலும் சரி, எந்த ஒரு வேலைக்குனாலும் சரி, எனது அதாவது முற்போக்கு ஜாதியினருக்கு ஒரு இடஒதுக்கீடு அப்படின்லாம் பின்பற்றுவது கிடையாது, பொது வேலை வாய்ப்பில் சமமான வாய்ப்பு அளித்தல். பிரிவு 25(1), அதாவது 25(1)ங்கிற பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் எனது உரிமை உண்டு. அடுத்தபல பிரிவு 27 பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்தாது, அது வற்புறுத்தக்கூடாது. எப்படி அப்படின்னா, எந்த மதமாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் வந்து அந்த குடிமகனை வந்து என்னதை கட்டாயப்படுத்தாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிவு 28, சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்த நடைபெறும் சமய போதனைகள் அல்லது சமய வழிபாடுகள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. அப்போ பார்த்தீங்கன்னா, பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ்தவ மதத்தில் சில கோட்பாடுகள் இருக்கும், இஸ்லாம் மத கல்வி நிறுவனங்களில் சில கோட்பாடுகள் இருக்கும், கிறிஸ்துவ மத கல்வி நிறுவனங்கள் எனது கோட்பாடு இருக்கும். அதில் வந்து கிறிஸ்தவர்கள் அல்லாத பிற மதத்தினர் எனது பங்கு பெறாமல் இருக்கலாம், அதை தான் சொல்லியிருக்கு, சமய வழிபாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு யாருக்கு இருக்கு, அந்த மதத்தை தவிர பிற மதத்தை சார்ந்தவர்களுக்கு உரிமை இருக்கிறது. எதில் கூறப்பட்டுள்ளது, பிரிவு 28 கூறப்பட்டுள்ளது. அப்போ கல்வியில் பார்த்தீங்கன்னா, சமய சார்பின்மை என்பது பொது கல்வியை அனைத்து சமய ஆதிக்கத்திலிருந்து விடுவிப்பது ஆகும். அப்போ சமய சார்பற்ற கல்வி நிறுவனத்துடைய நோக்கங்கள் பார்த்தோன்னா, அப்போ குறுகிய மனப்பான்மையும் சக்தி வாய்ந்த ஆற்றல் மற்றும் அறிவான நோக்கத்தை உருவாக்குவதாகும். அப்போ கல்வி வந்து ஒரு குறுகிய மனப்பான்மை, ஒரு குறிப்பிட்ட அளவு மக்களுக்கு மாற்று இருந்துடக்கூடாது. இது வந்து எனது மனித ஆற்றல், இந்த மனித ஆற்றல் வந்து எனது எல்லாருக்கும் பயன்படுத்த மாதிரி அறிவான நோக்கத்தை உருவாக்குவதற்கு வழிவகை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் கூட்டுறவு வாழ்க்கை போன்ற மக்களாட்சியின் மதிப்புகளை பலப்படுத்துவதற்கு வாழ்க்கை குறித்த பரந்த பார்வை அளிக்கப்பட்டுள்ளது. அப்போ சமத்துவம்னா என்ன, எல்லாரும் சமத்துவமாக இருக்கணும்,
சுதந்திரமா என்ன, பிற மத கருத்துக்களை சுதந்திரமாக என்ன பரப்ப வேண்டும். இப்ப சகோதரத்துவம்னா என்ன, பிற மதத்தினுடைய மக்கள்கள் எல்லாரும் என்ன செய்யணும், கொண்டு கொண்டு சகோதரர்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் கூட்டுறவு வாழ்க்கை, அப்ப எல்லா மக்கள்கள் எல்லாரும் என்ன செய்யணும், ஒன்றுக்கொருவர் விட்டு கொடுத்து எல்லாரும் ஒற்றுமையுடன் என்ன செய்யணும், வாழ வேண்டும். இதைத்தான் எனது நம்மளுடைய முகவுரை எனது குறிப்பிட்டுள்ளது. அடுத்து பிறரை பாராட்டப்படுதல் வேண்டும். எப்படி ஒருவர் நல்ல செயல் செஞ்சால் அவர் என்ன செய்யணும், பாராட்டப்பட வேண்டும். அது எப்படி இருந்ததுனா, நம்ம மற்றவருடைய நிலையில இருந்து என்ன செய்யணும், புரிந்து கொள்ளக்கூடிய எனது மனப்பான்மை நம்மளுக்கு என்ன செய்யணும், வேணும். அப்ப பிறரை பாராட்டுதல் என்ற ஒரு நிலை வந்து என்னது அனைவருக்கும் வேண்டும். எப்படி மனப்பான்மை, நாம் அந்த மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். நல்லது செய்யும் போது ஒருவரை பாராட்டும் போதுதான் அவர் என்ன செய்து நன்றாக பக்குவப்படுகிறார். அதுக்கப்புறம் நாம் என்ன செய்யணும், எல்லோரிடமும் அன்பு செலுத்த வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும், ஒத்துழைப்பு வேண்டும், சமத்துவம் வேண்டும். அப்ப சகிப்புத்தன்மை என்றால் என்ன, ஒன்றை நாம் விட்டு கொடுத்து செல்வர். அப்ப சமூகத்திலும் சரி, வீட்டிலும் சரி, என்ன குடும்பத்திலும் சரி, எல்லா பக்கமும் சகிப்புத்தன்மையோடு நாம் இருக்க வேண்டும். ஒத்துழைப்பு, அப்ப பிற மதத்துடைய கருத்துக்களை மற்றவருடைய நாம் நினைச்சினோ ஒத்துழைப்பு செய்ய வேண்டும். அப்போ எல்லாரிடம் ஈக்குவலா இருக்கணும், அதாவது சமத்துவமாக இருக்கணும். நாம் பழகும் போது என்னது அனைவருக்கும் சமத்துவமாக பழக வேண்டும். நம்மளுக்கு அடுத்ததாக வந்து என்னச்சுன்னா, இறக்க உணவை வளர்க்க வேண்டும். அப்ப என்னச்சுன்னா, விலங்குகளிடமிருந்து மனிதர்களிடமிருந்து அனைவருக்கும் மனிதாபிமான தன்மை, ஹியூமனிட்டி எல்லாமே நாம் நினைச்சினோம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்ப முடிவுரைன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு. சமய மேலாதிக்கத்தை தடுக்க பல்வேறு வழிகளில் செய்யப்படுகிறது. அப்ப சமய சார்பின்மை பாத்தீங்க அப்படின்னா, சந்தேகத்துக்கிடமின்றி ஒவ்வொரு குடிமகனும் வாழ்க்கையினும் மிகச்சிறந்த சுதந்திரமாக கருதப்படுகிறது. சமய சார்பின்மையின் நோக்கமானது சமய நம்பிக்கையை கொண்டவர்களும் மற்ற எந்த சமயத்தை சாராதவர்களும் அமைதியுடன் இணக்கமாக வாழ்வதற்கான சமூகத்தை சமய சார்பின்மை என்று சொல்கிறோம். இந்த சமய சார்பின்மை என்ற சொல் எதிலிருந்து எடுக்கப்பட்டது என்றால், லத்தீன் சொல் என்று எடுக்கப்பட்டது. அந்த செக்குலம் என்ற வார்த்தையிலிருந்து இந்த சமய சார்பற்ற செக்குலம், செக்குலம் என்றால் அட் த ஏஜ். இதை முதன் முதல்ல வடிவமைத்தவர் யார் அப்படின்னா, ஆங்கிலேய பத்திரிகையான ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல் யோக் என்பவர் செக்குலரிசம் என்ற வார்த்தையை என்ன செய்தார், உருவாக்கினார். இந்த சமய சார்பற்ற அப்படிங்க பார்த்தா, நவீன இந்தியாவின் சிற்பி, நம் நாட்டின் முன்னோடிகள் திரு ராஜாராம் மோகன் ராய், சர் சையது அகமது கான், ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா காந்தி அவர்கள் மற்றும் பல்வேறு தலைவர்கள் சமய சார்பின்மையை பற்றி கூறியுள்ளார்கள். அப்ப சமய சார்பின்மை எதனை குறிக்கிறது, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சமய சார்பின்மை என்பது பிற மதங்கள் மீது, அதாவது கிறிஸ்தவ மதம் மீதோ, முஸ்லீம் மதம் மீதோ, பௌத்த மதம் மீதோ, அந்த நண்பர்கள் மீது அவங்களுடைய ஒரு சகிப்புத்தன்மை. அந்த சகிப்புத்தன்மைன்னா ஆங்கிலத்தில் டாலரன்ஸ் சொல்லுவாங்க. அந்த அணுகுமுறை வந்து என்ன செய்யணும், எல்லாமே நம்பிக்கையோடு என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அதோடு மட்டும் இல்லாம அந்த மக்களுடைய சார்ந்த குடிமக்களுடைய அமைதியாகவும் இணக்கமாகவும் வாழ பழகி கொள்ள வேண்டும், மனப்பாங்கு வேணும். அதோடு மட்டும் இல்லாம இந்திய திருநாடு எந்த சமயத்தையும் பின்பற்றுவதில்லை. அதாவது அரசாங்கமானது நடுநிலைமைத்தன்மையோடு மற்றும் சமத்துவ கொள்கையை என்னது கொண்டுள்ளது. இப்ப சமய சார்பின்மை என்பது பார்த்தோம்னா, அரசையும் மதத்தையும் தனித்தனியாக பிரிக்கும் கோட்பாடாகும். இப்ப மதம் என்றால் என்ன, நம்ம சொன்ன மாதிரி இஸ்லாம், இந்து, கிறிஸ்துவம், பௌத்தம் இதெல்லாம் இருக்கு. அப்ப நம்ம நாடு வந்து மல்டி கல்ச்சர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, எக்கச்சக்கமாக வச்சிருக்காங்க மதங்கள் இருக்கு. அப்ப மெஜாரிட்டி மைனாரிட்டி அப்படிங்கெல்லாம் இருக்கு. இப்போ அதை பார்த்தோன்னா, அது அரசுக்கு வந்து தனித்தனியாக பிரிக்கக்கூடிய கோட்பாடு. அப்போ ஒவ்வொரு குடிமகனும், நம்ம எல்லாரும் யாரு, சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்திய குடிமகன்கள். அப்போ நம்ம இந்திய குடிமகன்கள் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன பிளட்ஜ் எடுக்க மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்கும், மனசாட்சி. இந்த மனசாட்சி எப்படி இருக்கணும், சுதந்திரமாகவும், அதோடு மட்டும் இல்லாமல் எப்படி இருக்கணும், நம்பிக்கையாகவும், அதோடு என்னது பிற மதத்தை என்னது பரப்புதல், அந்த மதத்தை வந்து பரப்புதல் கூடியதாகவும் பின்பற்றுதலாகவும், சமயத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறை எல்லாமே எனது அந்த மக்களுக்கு இருக்கக்கூடியதாக நினைச்சினோம் இருக்கணும். அப்ப சமய சார்பின்மை என்னெல்லாம் புரிந்து கொள்ளுன்னு பார்த்தோம், சமய சார்பின் நோக்கங்கள் பார்த்தோம்,
சமயசார்பின்மையின் அரசியல் அமைப்பில் சமயசார்பற்ற கொள்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தபடி பார்த்தோன்னா சமய சார்பின்மையின் முக்கியத்துவம் பார்த்தோம். அப்போ கல்வியில் சமய சார்பின்மையின் முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்தது. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில கேள்விகளை கொடுக்கலாம். கேள்வி கேட்கலாமா? சரி, இப்போ நம்ம நான் சொன்னதில் கருத்துக்களில் செகுலரிசம்னா என்ன, சமய சார்பற்ற, அதில் செகுலம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த செகுலம்ங்கிற வார்த்தை எந்த மொழியிலேருந்து எடுக்கப்பட்டது? இல்லை, தப்பு. லத்தீன் என்பது சரியான விடை. வெரி குட். அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்கலாமா? இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த ஆம் இல்லை என்று பதில் சொல்லுங்க. 1950 சமய சார்பின்மை என்ற வார்த்தை நமது அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றதா? ஆம் ஆர் இல்லை? இல்லை என்பது மிகச்சரியான விடை. ஏன்னா நம்ம அப்போ ஏற்றுக்கொள்ளலை. 1950 நம்ம அரசியலமைப்பு வடிவமைக்கும் போது அந்த சட்டத்தை எனது ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னொரு கேள்வி, 1976 அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த சமய சார்பின்மை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? ஆம். சரி, சரியான பதில். ஆம் என்று, ஆம் என்பது சரியான பதில், ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்த ஒரு துணை கேள்வி, 8வது சட்ட திருத்தத்தில், 43 தவறு, 45 சரியான விடை அல்ல. 42 என்பது மிகச்சரியான விடை. மாணவர்களுக்கு ஒரு செயல்பாடு, உங்கள் வீட்டில் உள்ள நாள்காட்டி இருக்கும். இந்த நாள்காட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு சமய விழாக்கள் இருக்கும். இந்த பல்வேறு சமய விழாக்களை குறிப்பெடுத்துக்கொள்ளுங்க. அதில் ஏதேனும் ஒரு சமய விழாக்களை பற்றி 250 வார்த்தைக்கு மிகாமல் ஒரு கட்டுரை எழுதி உங்கள் அப்பா அம்மாட்ட யார்ட்டையாவது காட்டி கரெக்ஷன் பண்ணிடுறீங்களா? ஓகே, தேங்க்யூ, நன்றி.